நான் இப்போ வந்து சிக்கன் பாயில் பண்ணுறேன், வெறும் வாட்டரில் வந்து பாயில் பண்ணுறேன். சிக்கன்லேயே இருக்குது வாட்டர் வந்து, இருந்தாலும் நான் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு தண்ணி விட்டேன், மற்றபடி சிக்கனில் இருக்கிற வாட்டர் தான். அதில் கொஞ்சமாக நான் பாயில் பண்ணியிருக்கேன். நான் பாயில் பண்ணி இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். பெல் பெப்பரும் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் உப்பு பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ரெண்டு வரமிளகாய் எடுத்துகிட்டு போகிறேன். ரெண்டு ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக அழுவிட்டுருக்கேன். ரெண்டு ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் விட்டுருக்கேன். நான் ஜீரகம் போடுறேன். ரெண்டு லவங்கம் சின்னதாக பட்டை போட்டிருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய் போடுறேன். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதோட கரையில பூண்டு போட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருப்பட்டு போடுறேன். பெருப்பம் கொஞ்சமாக கொத்தமல்லி காமிச்சு கொஞ்சம் இப்போ சிக்கன் ரைஸ் எடுத்துக்கிறேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் இப்போ உப்பு கொடுக்குறேன். நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி பெப்பர் சில்லி வினிகர் ஆட் பண்ண போறேன். வினிகர் ஆட் பண்ண போறேன். ஒரு மூடி ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கனுக்கு வந்து இப்ப பெப்பரோட டேஸ்ட், இந்த காஞ்ச மிளகாவோட டேஸ்ட், ரெண்டு கலர் கொடமிளகாய் போட்டிருக்கேன், சில்லி வினிகர் போட்டிருக்கேன். இப்ப நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி தேவைன்னா இப்ப இதுல நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றி சப்பாத்தியோட தொட்டுக்க யூஸ் பண்ணால் இது வந்து சைனீஸ் குசின்ல வந்து ஒன்று.
soya sauce, ஒரு ஸ்பூன் போல ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிருக்கேன். இதோட இப்ப நான் வாட்டர் மிக்ஸ் பண்றேன். இதை நான் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ண போறேன். எல்லாம் கரெக்டா இருக்கு. நான் இப்ப கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது திக்காக நான் ஃபர்ஸ்ட் சிக்கனை பாயில் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நான் வந்து தாளிச்சேன். பூண்டு, காஞ்ச மிளகா, எல்லோ பெல் பேப்பரும் ரெட் பெல் பேப்பரும் போட்டு தாளிச்சேன். 2 காஞ்ச மிளகாய் ஃப்ளேவருக்கு போட்டேன். இது வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற ஒரு சிக்கன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஃப்ரைட் ரைஸோட, ஜீரா ரைஸோட, கீ ரைஸோட, சப்பாத்தியோட சர்வ் பண்ண ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க.